ஹலோ ஹாய், இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் அடையும் சுரக்காய் அடை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு 400 கிராமும் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராமும் தேவைப்படுது. அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி இட்லி அரிசி ஒரு 500 கிராம்ஸ் அதையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது, நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து கருப்பு உளுந்தில் ஒரு 100 கிராமு அதேமாதிரி தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த கிரைண்டரில் ஒரு 50 கிராம்ஸ் வந்து ரெட் சில்லி அப்புறம் பெருஞ்சிருங்க ஒரு கை கிட்ட போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. உளுந்து வந்து இது மாதிரி தோல் எடுத்து உளுந்தையும் வச்சுக்கணும். இப்போ உளுந்து அரிசி சேர்த்துட்டு ஊறுன பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதனால் தேவையான அளவு மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம். அது கூட பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அந்த மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பதத்தில் கொஞ்சம் வெங்காயம் அந்த கடலைப்பருப்பு வதக்குனதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுரக்காய் சின்ன சின்னதுனால் கட் பண்ணி கொஞ்சம் சுரக்காய் அதில் போட்டுக்கிறோம். போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண அந்த ஆனியன் கடலைப்பருப்பு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ஒன்றுனா உங்களுக்கு பிடிச்ச மெலிசாக பிடிக்குதுன்னா மெலிசாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் மொத்தமாக பிடிக்குதுன்னா மொத்தமாக போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இன்னொரு டைப்பில் வந்து அதே சுரக்காயை கொஞ்சம் வந்து நம்ம பச்சையாக வச்சுருக்கோம், பச்சையாக வெங்காயம் பச்சையாக போட்டுக்கிட்டு இந்த டைப்லேயும் பண்ணலாம். பச்சையாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் வதக்கியும் பண்ணலாம். கொஞ்சம் நாங்கள் வந்து வதக்காமல் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் வதக்கிட்டோம். நல்லா பார்த்திங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இதில் இது கொஞ்சம் சின்னதாக இந்த தோசை இந்த அடை ஊற்றி காமிக்கிறோம். நல்லா எண்ணெய் நல்லா ஓரமாக நல்லா ஊற்றிட்டு நல்லா முறுவெல்லாம் எடுத்துக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அடுப்பை ஒரு 2 செகண்டுக்கு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக நல்லா கொஞ்சம் தின்னாக ஊற்றிருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, வெறுமையாக இதை நீங்கள் எல்லா பருப்பு வெஜிடபிள்ஸ் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்கிறதால அப்படியே வெறுமையாகவே சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.